ராமாயணத்தில் அணில் போல இந்த மனோராமாயணத்தில் என்னுடைய புதிய பாதைங்களுடைய முதல் படம் வந்து ஒரு அணில் போல. அவங்களுடைய மாபெரும் சாதனை நடுவில் இந்த 1300 படங்களில் தேசிய விருது பெற்ற ஒரு படம்னா அது வந்து என்னுடைய புதிய பாதைங்கிற ஒரு படத்தின் மூலமாக அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய படத்தில் அவங்க சிறப்பாக நடித்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க நடித்த அந்த 1000 படங்களோட சிறப்பை கௌரவிக்கிறதுக்கு என்னுடைய படம் வந்து ஒரு காரணமாக இருந்தது. அதனால் அந்த வகையில் அது வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அதே மாதிரி அவங்க எனக்கு ஒரு பெரிய பிரபஞ்ச விருது கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய மகள்களை எப்படி பார்த்துக்கிறேங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தோட மிகப்பெரிய ஒரு பலனாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் நடிகர் சங்கத்தில் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, நாடக நடிகர்களை நம்ம சமமாக பார்க்குற மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரொம்ப சமமாக பார்த்த ஒருத்தவங்கன்னா அவங்க வந்து மனோரமா ஆச்சியவர்கள் தான். பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி, அவங்களோட மறைவுக்கப்போ முதல்ல நிற்கிற ஆள் வந்து ஆட்சி நிற்பாங்க, ரெண்டாவது சிவகுமார் சார் நிற்பார், மூணாவது வந்து நான் நிற்பேன். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய துக்கமான செய்திகளை வந்து நாங்கள் நின்றுருக்கோம். இன்றைக்கி அவங்க மறைவுக்கு வந்து நான் நிற்கிறதுங்கிறது சொல்ல முடியாத ஒரு துயரம். ஆனால் அவங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. உறவுகளை மீறி அவங்க நேசித்தது அல்லது உறவுகளை மீறி அவங்கள சந்தோஷப்படுத்தினது இந்த சினிமா, என்றைக்கும் அந்த மாதிரி தான். உறவுகளை மீறி என்னை சந்தோஷப்படுத்தினது என்னுடைய சினிமா தான். அந்த வகையில் அவங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் எனக்கு இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அவங்க எனக்கு மகளாக பிறப்பாங்கன்ற மகிழ்ச்சியோட இந்த துக்கத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நடிகர்கள் வயோதிக காலத்தில் நான் பொதுவாக சொல்லுகிறேன், கோடிக்கணக்காக சொத்து இருக்கும், சில நேரங்களில் உறவினர்கள் அவர்களை சரியாக பராமரிக்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இவர் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் அவர் மிகவும் ஆக்டிவானவர். 78 வயசுங்கிறது ஒரு பெரிய இதில்லை. ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 6 மணி ஆச்சுன்னா ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வேகமாக போயிடுவாங்க. எங்கடா என்ன பார்த்தா ட்ராமா போயிடுவாங்க, வீட்டில் உட்காரவே மாட்டாங்க. அப்படி சுறுசுறுப்பான ஒரு நடிகை. கலைத்துறை மேலே அவ்வளவு ஈடுபாடு அவங்களுக்கு. வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தவங்க அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணியிருந்தா, டயாலிசிஸ் போயிட்டுருந்தது, சிறந்த முறையில் பண்ணியிருந்தால் அவங்கள காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதுக்கு தான் நடிகர் சங்கம்ங்கிறது ஒரு நடிகர்களின் மனமகள் மன்றமாக பாதுகாப்பாக வயோதிகர்கள் பெரிய மூத்த நடிகர்கள் ஆசீர்வாதம் வாங்கும் இடமாக ஒரு நடிகர் சங்கம் இருக்கணும். அவர்களோட குறைகளெல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும்னு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் நோக்கம் இனிமேல் நிறைவேறும். அம்மா மனோரமா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவில் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மனோரமா அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் திரையுலகத்தோட மாலையிட்ட மங்கை, மணி மகுடம் சூடினவங்க. எனக்கு தெரிஞ்சு மனோரமா ஆச்சி மாதிரி இன்னொரு நடிகை வரவே முடியாது. பொம்பளை சிவாஜி அப்படின்னா அவரை நம்ம எல்லாருமே செல்லமாக கூப்பிடுவோம். ஆச்சி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பார்க்கும்போது வெர்சட்டைல் ஆக்ட்ரஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காமெடி நடிப்புக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவங்க. அவங்க பண்ணின தில்லனா மோகனாம்பாள் படத்தையோ, அதே மாதிரி அவங்க பண்ணின ஒவ்வொரு படமும், அதாவது வந்து முத்துக்குளிக்க வாரியரை பாடுறதுலேருந்து வாவாதியாரை ஊட்டாண்டு அவங்க பாடினதுலேருந்து ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளவு சிறப்பான காமெடி நடிப்பை கொடுத்தவங்க. சின்ன தம்பி மாதிரியான படங்களில், குணச்சித்திர வேடத்தில், உன்னால் முடியும் தம்பி படத்துல எல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்தவங்க. மனோரமா ஆச்சி அப்படிங்கிற ஒரு சகாப்தம் இன்னைக்கு மறைஞ்சிருக்கு. அது தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்களோட குடும்பத்தாருக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சேன். பிடிக்க முடியாத அளவுக்கு பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சினிமா தவிர எதுவும் தெரியாது, நடிப்பு தவிர எதுவும் தெரியாது. நான் கூட இருந்த காலங்கள்லாம் எப்போவுமே நடிப்பை தான் பேசுவாங்க. கமல் ஏதாவது படத்தை வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காரு என்பது, சிவாஜியை பார்த்து ஆகா அற்புதமாக பண்ணியிருக்காரு, இவங்களே ஒரு நடிகர், பிரமாதமான நடிகை, இவங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க. நம்ம நடிப்பு எதிரியாவது பார்த்தா கணேஷ் உங்களை பார்த்தா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க என்பது மாதிரி மற்றவங்களை பாராட்டக்கூடிய ஒரு நடிகை, எல்லாராலும் பாராட்டப்பட்ட நடிகை. சில பேர் போனால் அந்த இடத்துல சில பேர் புள்ள பண்ணுவாங்க,
ஆனால் இவங்க இடத்த இது வரைக்கும் யாராலையுமே ஃபில்லப் பண்ண முடியல. மனோரமாக இருக்கிற வரைக்கும் அவங்க தான் ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் யாராவது வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இந்த இடம் காலியாக தான் இருக்கும். அவங்களுடைய நடிப்புங்கிற இடம் காலியாக இருக்கும், ஆனால் அவங்க எல்லா மனசுலையும் நிறைஞ்சிருப்பாங்க. மனோரமா ஆட்சி மறக்க முடியாத ஒரு மக்களை பதிஞ்ச ஒரு நடிகை, ஆழ்ந்து அழுதாது. நன்றி. நான் வந்து பல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆட்சியோட. ஆட்சிங்கிறது கூட என்னோடய தாயார் மாதிரி அவங்க. அவங்க வந்து பல நல்ல விஷயம். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல மனசு. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற என் பையன் பேர்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு கூட்டு விசாரிப்பாங்க எப்படி இருக்காங்க எல்லாம். நான் பெத்த மகனின்னு ஒரு படம், அவங்க அந்த படத்தில் வந்து அவங்க கூட 45 நாள் ஒன்றா நடிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை. அதில் வந்து நாங்கள் பல விஷயங்கள் பேசுகிறோம். அவங்களோட கடந்து வந்த பாதைகள், அவங்க கஷ்டப்பட்டு வந்தது எப்படி, அவங்க அந்த சொந்த உடனே எப்படி வந்தாங்க, எப்படி நடிக்கிறாங்க, நாடக நடிகை எப்படி சினிமாவில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு எல்லா விஷயம் கிட்ட கலந்துருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அந்த அவங்களோட ஒவ்வொரு அனுபவம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம். அப்புறம் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் பேக் லண்டனில் ஒரு படத்துக்காக ஷூட்டிங் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நேரம் வந்து கவலையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு சிரிச்சு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் நம்ம அம்மாவோட இப்படி ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு போமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட. உண்மையிலே அவங்களோட மறை வந்து நம்ம கலைத்துறைக்கு ஒரு பெரிய பேர் இழப்போட. வெறி கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்பயுமே அம்மா மாதிரி ரொம்ப செட்டில் எல்லோரும் ரொம்ப கம்பேஷனேட்டாக பேசுவாங்க. அது ரொம்ப பிடிச்சது. நான் புதுசாக வந்தப்போ இந்த சொல்லுவேன், அவங்க ரொம்ப ஊக்கம் கொடுத்து எப்படிலாம் மற்றவங்களாம் இருந்திருக்காங்க தெரியவங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எழுத்துக்காக நல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி எப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இதை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு